தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் இடம்பெற்று வரும் மருந்து ஒவ்வாமை மற்றும் அதன் பின் விளைவுகள் தொடர்பில் அண்மைக்காலமாக இடம்பெற்று வரும் சம்பவங்களை ஆய்வு செய்ய 7 நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றை நியமிக்குமாறு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் மருத்துவ ஆய்வு நிறுவனத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அஸ்விசம சமூக நலன்புரி திட்டமானது சமூர்த்தி வேலை திட்டத்தையோ அல்லது சமூர்த்தி வங்கிகளையோ இல்லாதொழிக்க முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் அல்ல என்றும் சமூக நலன்புரி நன்மைகள் தேவைப்படுபவர்களை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்பதை இலக்காக கொண்ட முறையாகும் வேலை திட்டம் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சீமசிங்க தெரிவித்தார். தற்போது சமூர்த்தி கொடுப்பினவு பெற்று வரும் 3,93,394 குடும்பங்களுக்கு மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபணிகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையும் வரை தொடர்ந்து சமூர்த்தி கொடுப்பினவை வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரையின் பேரில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கூறினார். அஸ்பெசும சமூக நலன்புரி திட்டம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற மேன்முறையீடுகளையும் ஆட்சேபனைகளையும் மேல் பரிசீலனை செய்த பின்னர் 2024 புதிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சீமசிங்க தெரிவித்தார். மல்லாவி குளத்தில் விவசாயத்திற்கு நீர் விநியோகிக்கும் கால்வாயில் லட்சக்கணக்கான மீன் இறந்து மிதக்கின்றது. தற்போது நிலவுகின்ற கடுமையான வெயில் காரணமாக குறித்த குளத்தின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் மீன் இறந்திருக்கலாம் என்று பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மீன் குஞ்சுகள் சில மாதங்களுக்கு முன்னர் கொள்வனவு செய்யப்பட்டு குளத்தில் விடப்பட்டவை என்று குறித்த மக்கள் மேலும் கூறினர். சுற்றாடல் துறை அமைச்சர் நசீர் அகமட்டிடம் 250 மில்லியன் ரூபாய் நட்டையீடு கோரி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தனது சட்டத்தரணி ஊடாக நோட்டீஸ் அனுப்பினார். காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் கடந்த மாதம் 11 இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் நசீர் அகமட் கிழக்கு மாகாண ஆளுநர் தொடர்பில் பொய்யான கருத்துக்களையும் அரசு தொழில் இடமாற்றங்கள் குறித்து பிழையான தகவல்களையும் வெளியிட்டு அவற்றை கிழக்கு மாகாண ஆளுநருடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு படுத்தி கருத்துக்களை வெளியிட்டதாக குறிப்பிட்டு இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் நியூசிலாந்து ஆய்வு பயணத்திற்கு அரசாங்கத்தின் நிதி பயன்படுத்தப்படவில்லை என்று பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். இந்த ஆய்வு பயணம் 2.5 வருடங்களுக்கு மேலாக அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தாத அபிவிருத்தி பங்காளர்களின் ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக இலங்கை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் இந்நாட்டு பெண்களின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதில் பெரும் பங்காற்றி வருவதாகவும் இந்த பணிகளை மேலும் வினைத்திறனான முறையில் முன்னெடுப்பதற்கு பொதுநலவாய நாடுகளில் அங்கம் வகிக்கின்ற அபிவிருத்தியடைந்த நாடுகளின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என ரோகணதீர மேலும் கூறினார். தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் மலை உச்சியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் பற்றிய பிரேத பரிசோதனை அறிக்கை 3 வாரங்களுக்கு பிறகே கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் மலைத்தொடரில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலத்தின் பிரேத பரிசோதனை நுவரெலிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்தியர் சஞ்சய் வீரசேகரனவினால் நடத்தப்பட்டது. உயிரிழந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் மேலும் பரிசோதிக்கப்பட வேண்டியதன் காரணமாக பிரேத பரிசோதனை அறிக்கை 3 வாரங்களில் வெளியிடப்படும் என்று பிரேத பரிசோதனையை மேற்கொண்ட நிபுணர் சட்ட வைத்தியர் தெரிவித்ததாக லிந்துளை போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் உள்ள தனியார் வீடொன்றில் தங்கியிருந்த பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த 2 வருட மாணவி ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த மாணவி யாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் உள்ள தனியார் வீடொன்றின் அறையில் வாடகைக்கு குடியிருந்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான குமார வெல்கம மீது நேற்று காலை மதுகம நகரில் வைத்து சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மதுகம நகரில் உள்ள மரக்கறி கடையொன்றில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் தாக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். தாக்குதலுக்கு உள்ளான பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவ சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் தாக்கியவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஈரானின் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியனின் அழைப்பின் பேரில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் MUM அலி ஜப்ரி 2023 ஆகஸ்ட் 4-7 வரையில் ஈரான் இஸ்லாமிக் குடியரசுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஈரான் ஜனாதிபதி கலாநிதி சையத் இப்ராஹிம் ரைசியை மரியாதை நிமித்தம் சந்திக்க உள்ள அமைச்சர் அலி ஜப்ரி இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஈரான் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் ஏனைய சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகளுடன் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார்.
யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றினுள் நேற்று முன்தினம் புதன்கிழமை வன்முறை கும்பல் ஒன்று புகுந்து தாக்குதல் நடத்தியதில் வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவர் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மூவர் அடங்கிய வன்முறை கும்பல் ஒன்று நேற்று முன்தினம் இரவு கடைக்குள் புகுந்து கண்ணாடி அலுமாரி சோடா போத்தல்கள் என்பவற்றை அடித்து நொறுக்கியதோடு உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். உரிமையாளருக்கும் அவரது சகோதரருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா குருமன்காடு பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று இருவர் பெண்ணொருவர் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை அரித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 7:30 இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா குருமன்காடு காளிக்கோவிலுக்கு அருகாமையில் பெண்ணொருவர் சென்றுள்ளார். இதன்போது பல்சர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குறித்த பெண் அணிந்திருந்து தங்கச் சங்கிலியை அரித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் ஒருவர் பாரியளவிலான மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக பிரிவின் சம்பந்தப்பட்ட அதிகாரி மற்றும் சுத்திகரிப்பு நிலையத்தின் பல உயர் அதிகாரிகள் மீது பல்வேறு எரிபொருள் பீப்பாய்கள் இடம்பெயர்ந்தமை தொடர்பில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த எரிபொருளின் பெறுமதி சுமார் 900 கோடி ரூபாய் என்றும் குறித்த அதிகாரி மேலும் கூறினார். நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் உள்ளவாறு நேற்று முதல் கழிவகற்றல் சுத்திகரிப்பு சேவை கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய ஏதேனும் ஒரு மாதத்தில் பாவனி பூச்சியமாக இருந்தாலும் நீர்வளங்கள் மற்றும் கழிவகற்றல் சுத்திகரிப்பு சேவை கட்டணத்தை செலுத்தியாக வேண்டும். நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் நீர் விநியோகத்திற்கு மேலதிகமாக வேறு சில மாற்று நீர் ஆதாரங்களை பயன்படுத்தப்படும் போது அதற்கான பாவனை கட்டணமாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் அந்த தருணத்தில் தீர்மானிக்கும் மேலதிக கட்டணத்தை பாவனையாளர் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மேக்ரோன் உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு வரவில்லை என்றும் விமான நிலையத்திற்கு வந்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் அவரது நாட்டுக்கு திரும்பிச் சென்று விட்டதாகவும் பிவித்ரோ ஹெல உறுமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகாமன் பில கூறினார். அவர் பிரான்ஸ் ஜனாதிபதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்தால் அவருடன் பேசிய விடயங்கள் அந்நாட்டு அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாடுகளை மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். லிட்டோ சமையல் எரிவாயுவின் விலையில் இன்று திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ளமையால் இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை பிரித்தாளும் வேலையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து வரும் மாதங்களிலேயே வண்ணமயமான காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மனோ எம்பி அங்கு மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் கடந்த காலங்களிலே வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கு செல்ல முடியாமல் தமது தொகுதிகளுக்கும் காரியாலயங்களுக்கும் செல்ல முடியாமல் ஒளிந்து மறைந்த தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்த பொதுஜன பெருமுன ராஜபக்ஷ கும்பல் தற்போது பகிரங்கமாக வந்து மக்கள் மத்தியிலே கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். பாடசாலை ஒன்றில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான மாணவன் கல்முனை அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர் தலைமறைவாகியுள்ளார். அம்பாறை மாவட்டம் நீந்தவூர் பகுதியில் உள்ள பிரபல அரசு பாடசாலை ஒன்றில் கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி உடற்கல்வி ஆசிரியனால் விளையாட்டு அறையில் வைத்து பாலியல் ரீதியாக மாணவன் துஷ்பிரயோக முயற்சிக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் விரைவில் மின்சார உற்பத்தியில் சிக்கல் ஏற்படும் என்று சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதன் மூலம் அரசு தரப்பினர் டாலர்களில் கொள்ளையடிக்க தயாராகுவதாக குற்றம் சுமத்தினார். மேலும் நாட்டுக்கான மருந்து கொள்வனவின் போதும் இவ்வாறு நிதி மோசடி இடம்பெற்றதாக அவர் கூறினார்.